உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, பொதுவா கும்பராசி நேயர்கள் அவர்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய பிஹேவிங்ஸ், உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க இருக்கின்றோம். இது நீங்க கும்ப ராசியாக இருந்தாலும் சரிதான், கும்ப லக்னமாக இருந்தாலும் சரிதான். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ஒத்து வரும், மேட்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். கும்ப ராசியா இருந்தாலும் இது பொருந்தும், கும்ப லக்னமாக இருந்தாலும் இது பொருந்தும். கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னோடனே நமக்கு என்ன ஒரு ஞாபகம் வரும்னாக்கா, ஒரு நிறை குடம், ஒரு ஃபுல்ஃபில் ஆன ஒரு கலசம். ஸோ அது மேலே பூரணமாக வைத்திருக்கப்பட்ட ஒரு தேங்காய், இதுதான் அவருடைய சிம்பிள். அப்போ இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டாக்கா, இதோட சிம்பிள் என்ன இதை உணர்த்துது அப்படின்னு கேட்டாக்கா, கும்பராசி அன்பர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு, நிறைவாக வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நிறைவான வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம், குறைகளே இருக்கக்கூடாது, எப்பயும் சந்தோஷமா இருக்கணும், ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும், குடும்பத்தாரோடு சேர்ந்து இருக்கணும், எல்லாரும் சேர்ந்து வாழ வேண்டும், ஒத்துருக்கு ஒத்துரை விட்டு கொடுத்து போகணும். முகம் தெரியாதவர்கள் இருந்தாலுமே கூட, யாருன்னே ஒருத்தர் தெரியாது புதுசா வந்து நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா, அவங்களுக்கு கூட அடுத்தவர்களுக்கு கூட நன்மை செய்ய வேண்டும், அவர்களுக்கு கூட நல்ல பதிலை சொல்லி அவங்களுக்கு அனுப்பணும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான எண்ணங்களை உடையவர்கள் கும்பராசி அன்பர்கள். அதே சமயத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு பலவீனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவர்களுடைய பிடிவாத குணம்தான். ஸோ நாம் எந்த விஷயத்தை நினைக்கிறோமோ, நாம் எந்த விஷயத்தை செய்கிறோமோ அதுதான் கரெக்ட் அப்படின்னு, உலகத்திலே நாம் செய்கிற ஒரு விஷயம்தான் கரெக்ட் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறது மட்டும்தான். ஸோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு, அது கும்பலக்னக்காரர்களுக்கு ஒரு ஆக பலவீனமாக அமைந்து விடுகிறது. அப்போ நாம் செய்கிறது மட்டும்தான் கரெக்ட் இல்லை, நம்மளை நாம் செய்கிறதையும் தாண்டி ஒரு நன்மை இருக்குது, ஒரு கரெக்டான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத கும்பராசி அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, ஃபாஸ்டா இருப்பாங்களா அவங்ககிட்ட? நிச்சயமாக எதையுமே அவசர அவசரமாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். ஏன்னா சூரியனுடைய பார்வை ஏழாவது பார்வையாக கும்பராசியில விழுவதனாலே, அப்போ கும்பராசியுடைய ராசிநாதன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சனி பகவான். அப்போ ஏழாவது பார்வையாக சூரியன் பார்ப்ப, சனி சூரியனுடைய பார்வை என்பது அவ்வளவு உகந்தது அல்ல. அப்போ ஃபேமிலியில இவங்க எப்படி அட்டாச்மெண்டா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால், நிச்சயமா அம்மாவை சார்ந்து அதிகமாக இருப்பாங்க. கும்ப ராசியாக இருந்தாலும் கும்ப லக்னமாக இருந்தாலும் அப்பாவை விட அம்மாவை வந்து ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவர்களாகவும், அம்மாவை விரும்பக்கூடியவர்களாகவும், அம்மா பேச்சை கேட்கக்கூடியவர்களாகவும், ஒரு ஆணாக இருந்தா சரிம்மா நீ சொல்றதை கேட்கறமா, நீ சொல்றது பண்றமா, அப்பாவை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கக்கூடியவர்களாக, பார்த்தாலே கொஞ்சம் பயப்படக்கூடியவர்களாக. ஏன்னா அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான பெருவழியா இருப்பார். பொதுவா நீங்க கும்பராசிக்கு எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சகப்பனார் தந்தையா ஃபாதரா வரக்கூடியவர் வந்து நிச்சயமா ஒரு ஸ்ட்ரிக்டான பெருவழியா இருப்பாரு, கண்டிஷனான, மற்றவங்களுக்கு எல்லாம் அப்படி இருந்துருவாரு. ஆனா தன்னுடைய பிள்ளைக்குன்னு வரும்போது கும்ப லக்னமாக கும்பராசியாகவே இருந்தால் நீங்க இதை மேட்ச் பண்ணி பாருங்க, அப்பா ரொம்ப கண்டிஷனான ஆளா இருப்பார். ஆனா அதே சமயத்துல அம்மா வந்து கொஞ்சம் அரவணைச்சு அது எல்லா மிஸ்டேக்கையும் சேர்த்து, அப்பா அப்படிதான்டா நீ கவலைப்படாதா அப்படின்னு அம்மா வந்து உங்களை அரவணைச்சு போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே சமயத்தில் அப்பா தகப்பனார் வந்து ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க, மேபி ஒரு அரசாங்க உத்தியோகம் அல்லது ஒரு ஊரில் வந்து ஒரு பேர் புகழுடையவராக, பேர் சொன்னால் தெரியக்கூடிய ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்தில் வந்தவங்களா இருப்பீங்க இந்த கும்பராசி அன்பர்கள். ஃபேமிலி அப்படின்னு பார்க்கின்ற பொழுது உங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு மிகப்பெரிய அடையாளம் இருக்கும் நிச்சயமா. அது உங்கள் தாத்தா வந்து ஒரு பேர் புகழ்வாங்களா இருப்பாங்க, ஒரு 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 பெரிய அந்த ஊரில் வந்து உங்கள் குடும்பம் ஃபேமிலியுடைய பேர் சொன்னால் உங்கள் இவங்க இன்னார் வீடு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அடையாள ஒரு ஐடென்டிஃபைங் உள்ள ஒரு ஃபேமிலி, ஒரு ட்ரெடிஷ்னலான ஃபேமிலியாக இருக்கும் கும்பராசி நேயர்களே. சரி, டிசிப்ளின்லாம் எப்படி இருக்கும், பிஹேவிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா, நிச்சயமா நல் ஒழுக்கங்கள் இதுதான் கும்பராசிக்கு அவங்களுக்கான ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, வெரி டிசிப்ளின். ஒரு எந்த இடத்துல இருந்தாலும் நீட்டா இருக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் அதே சமயத்துல டிசிப்ளினா ஒழுக்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு அதிகமா விரும்பக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். அதோட ஒரு சின்ன சாதாரண குழந்தையாக இருந்தாலும் சரிதான், அது விளையாட்டு பருவத்தில் இருந்தாலும் சரிதான். ஸோ சின்ன குழந்தையா இருக்கு, அதிகமாக போய் வெளியில விளையாடுறதுனால அந்த விளையாடுற விஷயத்துல ஒரு டிசிப்ளின் இருப்பாங்க, ஒரு அழகாக நீட்டாக செப்பல் போட்டுட்டு தான் வாசல்ல போகும்,
ஓகேவா எல்லாம் கையில கிளவுஸ் போட்டுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டு மற்ற பசங்களாம் செப்பல் போடாம வந்தோம்னா இவன் பார்த்தீங்கன்னா ஷூவை போட்டுக்கிட்டு கரெக்டாக போவான். அப்போ விளையாடுற குழந்தையா இருந்தாலுமே கூட அந்த இடத்துல ஒரு டிசிப்ளினை அந்த குழந்தை வெளிப்படுத்தும். அதே போலதாங்க படிப்பு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கும்பராசி அன்பர்களை அடிச்சுக்கவே முடியாது. அதிகமா விழுந்து படிக்கக்கூடியவங்க, அதிகமான தொழில் கல்விகளை படிக்கக்கூடியவர்கள், அதிகமாக பேரண்டை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கும்பராசி அன்பர்கள். அப்ப படிப்பு விஷயத்துல எப்படி இருப்பாங்க, படிப்பு பொறுத்தவரையில அவங்களுக்கு அதிகமான படிப்பு மிதமான படிப்பாகவே இருக்கும். ஒரு சிங்கிள் டிகிரி முடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. மிஞ்சி போனா ஒரு டபுள் டிகிரி பண்ணலாங்க. ரொம்ப ஸ்ட்ரமப்பட்டு படிச்சா ஒரு டபுள் டிகிரி படிக்கலாம். ஆனா அதே சமயத்தில் உங்க ஜாதகத்துல நாளுக்குடையவன் அல்லது புதனோடு ஒரு தொடர்பு இருக்குமே ஆனால் அப்ப அவங்க மட்டும் கொஞ்சம் ஹையர் ஸ்டடிஸ் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ கும்பராசியை பொறுத்தவரை சிங்கிள் டிகிரிங்கிறது மேக்ஸ் மினிமம் ஒரு அதிகபட்சமாக இருக்கும். படிப்பு மிதமான படிப்பாக இருந்தாலும் அதிகமான தொழில் கல்விகள் நிச்சயமா அதுதான் வந்து அதிகமாக கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதை விரும்பக்கூடியவர்களாகவும் நீங்க இருப்பீங்க. தொழில் கல்வி என்பது நிச்சயமா உங்களுக்கு விரும்பக்கூடியதாகவே இருக்கும். ஏதேனும் ஒரு கைத்தொழிலை கற்று வச்சுப்பீங்க. அதே போல கும்பராசி அன்பர்கள் அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். பேச்சு அதிகமான பேச்சு திறன் அவங்கள்ட்ட இருக்கும். எதை ஒரு மடக்கி பேசுறதாகட்டும், வளவளன்னு பேசுறதாகட்டும், அதிகமாக பேசுறதாகட்டும், இல்லாத வந்து பேசுற இடத்துல இவங்க போய் அதிகமாக கதை கேட்கறது, ஓகேவா ஸ்டோரி அதெல்லாம் கேட்கறது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். அன்னைக்கு என்ன நடந்த சொல்லி, இன்னைக்கு நடந்த சொல்லி, அன்னைக்கு போனி அவங்க என்ன சொன்னாங்க, அந்த மாதிரிலாம் கதை கேட்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் அந்த மாதிரி ஸ்டோரி சினிமா இந்த மாதிரி விஷயங்களா அதிகமான இன்ட்ரெஸ்ட், கலைத்துறையில அதிகமான இன்ட்ரெஸ்ட் செலுத்தக்கூடியவர்கள் கும்பராசி அன்பர்கள். அதே போல சினிமா துறையில் நிச்சயமாக நடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல பெண்களாக ஆர்டிஸ்டா இருப்பாங்கன்னு சொன்னாக்க நிச்சயமா அவங்க வந்து அது சைடா ஆர்டிஸ்டா இருக்கலாம், மெயின் ஆர்டிஸ்டாவும் இருக்கலாம். பெண்களுக்கு வந்து அதிகமாக கும்பராசி என்பவர்கள் சினிமா துறையில பெரிய அளவுல வளர்ந்து வருவதற்கு ஒரு சான்சஸ் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் சினிமா துறையில. சரி, அதே போல ஒரு பெண் அவர் ஆணாக இருந்தார் அப்படின்னு சொன்னாக்க மனைவி இடத்துல எப்படி நடந்துப்பார் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப அரவணைச்சு கொண்டு போவார். மனைவி செய்த விஷயங்களை கூட மன்னித்து அதை வெளியில சொல்லாம வெளியில சொன்னா நம்ம மனைவிக்கு ஒரு சிரமம் வரும், கஷ்டம் வரும்னு சொல்லிட்டு அது தனக்குள்ளேயே வச்சு மனைவிய ரொம்ப அன்பா கொண்டு போகக்கூடியவரா இருப்பார். அதுவே ஒரு மனைவியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா எப்படி இருப்பாங்கன்னா கணவனை விட்டு கொடுக்காம கொண்டு போவாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி வீட்டுக்காரருக்கு ஏதேனும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. குடும்ப பொறுப்புகளை அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபேமிலியில் அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தக்கூடியவங்களாக இந்த புகுந்த வீட்டில் பெண்கள் இருப்பாங்க. அதே போல பெரியவர்களை ரொம்ப மதிக்கக்கூடியவர்களாக, ஓகேவா, அதாவது ஒரு தப்பு விஷயங்களுக்கு வந்து சொசைட்டிக்கு பயப்படக்கூடியவர்களாக, நம்மளை பத்தி எங்களா ஒரு தவறான இது பேச்சு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொசைட்டிக்கு பயப்படக்கூடியவர்கள், பேர் புகழுக்கு பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். அப்போ அதுக்காகவாவது நேர்மையா நடந்துக்கணும், மத்தவங்களுக்காகவாவது நம்ம நல்லபடியா நடந்துக்கணும்னு அதிகமா நினைக்கக்கூடியவர்கள், சோ ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அதிக டிராவலிங் ரொம்ப பிடிக்கும், அதிக ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும், அதிகமா சாப்பிடக்கூடியவர்கள், அதே சமயத்துல வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் விரும்பி ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடியவர்கள், அதே சமயத்துல அசைவத்தை அவ்வளவா விரும்ப மாட்டாங்க. அசைவம் விரும்புவர்களாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அசைவத்தை விட்டுட்டு சைவத்துக்கு மாறிடுவாங்க. ஸோ ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர்கள், தற்பெருமையை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள், இதுதான் இந்த ரெண்டு விஷயம்தான் உங்களுடைய பலவீனம். தற்பெருமையை விரும்புவதும் அதே சமயத்தில் ஆடம்பரத்தை விரும்புவதும் தனக்கு தகுதி இல்லாத ஒரு விஷயத்தை இமேஜினேஷன் இறை கற்பனை இமேஜினேஷன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல தான் நம்ம இருப்போம் அப்படின்னு அந்த இடத்துல தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ இது உங்களுடைய பலவீனம், நீங்கள் அதை குறைத்து கொண்டால் உங்களுக்கு சிறப்பை தரும் கும்பராசி நேயர்களே. அதே போல வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை சுய தொழில் செய்வதையே அதிகம் விரும்புபவர்களாக இருப்பார்கள் கும்பராசி என்ற. கொஞ்சமான பைசா வந்தா கூட பரவாயில்ல, அது தன்னுடைய சுய சம்பாத்தியத்துல வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். இன்னொருத்தருக்கு அடிமையா இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. சரி, ஓகேவா. சோ சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த கும்பராசி அன்பர்கள். அதே போல தன்னால முடியும் அப்படிங்கிற ஒரு கர்வம், ஒரு ஆளுமை திறன், இது வந்து கும்பராசி அன்பர்களிடத்துல இருக்குங்க. அதே போல கும்பராசி அன்பர்களை பொறுத்தவரை ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கிறது, வெளிநாட்டில் இருக்கிறது ஒர்க் பண்றது, வெளிநாட்டு பயணங்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்றது, இரும்பு சார்ந்த தொழில் பண்றது, இதெல்லாம் கும்பராசிக்கு ஒத்து போகக்கூடிய, நீங்க மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது உங்களுடைய தொழிலாக இருக்கும். அதே போல ஃபேமிலி விஷயம்னு பார்க்கும்போது பெற்றோர்களை அதிகமாக மதிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள்.
சோ கும்பராசிக்கு ஃபேவரபிள் கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ப்ளூ, அதுதான் உங்களுக்கான ஃபேவரபிள் கலராக அமைகிறது. உங்களுக்கான ஃபேவரபிள் ஸ்டோன் எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா நீலக்கல், அதுவும் ப்ளூ ஸ்டோன், அதுதான் உங்களுக்கு ஃபேவரபிள் கலராக அமைகிறது, ஸ்டோனாக அமைகிறது. அதே போல உங்களுக்கு ஃபேவரபிள் டைரக்ஷன், திசை எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வடக்கு தெற்கு, இதுதான் உங்களுக்கு வந்து சாரி ஈஸ்ட் வெஸ்ட், இதுதான் வந்து உங்களுக்கு ஃபேவரபிள் டைரக்ஷன், ஈஸ்ட் வெஸ்ட் இதுதான் உங்களுக்கு ஃபேவரபிள் டைரக்ஷனாக அமைகிறது. அதே போல உங்களுக்கு ஃபேவரபிள் நம்பர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 3711, 3711 அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபேவரபிள் நம்பராக அமைகிறது. உங்களுக்கான ஒரு ஒரு சங்கடமான சூழ்நிலை வருது, மனசு கஷ்டமான சூழ்நிலை வருது அப்படின்னு சொன்னாக்கா சிவபெருமான் வழிபாடு மிகவும் சால சிறந்ததாக இருக்கும், நல்ல பரிகாரமாக இருக்கும். உங்க வீட்டிலேயே கூட சின்ன சிவலிங்கம் வச்சு பிராஸ்ல தாராளமா அந்த சிவலிங்கத்துக்கு நீல புஷ்பம், ஓகேவா, அந்த நீல புஷ்பத்தை கொண்டு சிவபெருமானுக்கு ஒரு அர்ச்சனை செய்து எல் சாதம் நைவேத்தியம், எல் சாதம் வந்து நெய் கலந்த எல் சாதம் கலந்து அதை வந்து ஒரு இரும்பு பாத்திரத்தில் வச்சு நைவேத்தியம் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய மன சங்கடங்கள், எல் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது நிச்சயமாக உங்கள் சங்கடங்கள், சின்ன சின்ன சங்கடங்கள் சண்டை சண்டை சச்சரவுகள்லேருந்து வெளிப்படுவதற்கு நிச்சயமாக உங்களுக்கு இந்த பரிகாரங்கள் உதவும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய திருத்தலம் போகணும் அப்படின்னு ஆசைப்படுங்கன்னாக்கா திருநள்ளாறு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பொதுவாகவே எல்லாராலும் திருநள்ளாறு போக முடியுமானா முடியாது. ஸோ அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்தே ஒரு பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா, ஸோ அதுக்காக இந்த புஷ்பம் கலர் நம்பர் பிளஸ் நைவேத்தியம் அது என்ன பாத்திரத்தில் வைக்கணும் அப்படிங்கிற எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ண சிவபெருமான் வழிபாடுங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த கும்பராசி அன்பருடைய குணாதிசயங்கள் எப்பொழுதும் பாசிட்டிவான விஷயமானதாகவும் அதே சமயத்தில் முன்னேறக்கூடிய ஒரு விரைவு கொண்ட முன்னேற்றத்தை நோக்கியதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இப்போ இந்த ஒரு ராசிக்கான தனிப்பட்ட குணாதிசயங்கள், விருப்பு வெறுப்புகள், அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், அவங்களுடைய உயர்ந்த பண்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தனிப்பட்ட பொதுவான பலனாகும். அப்போ இந்த ராசி அன்பர்கள் சொன்னா இவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கறத நம்மளால ரொம்ப எளிமையா சொல்லிட முடியும். அப்ப இது ஒரு பொதுவான பலனாகும். அப்போ தனிப்பட்ட பலன் வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்கீங்க, நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு ஆனால் என்கிட்ட பாசிட்டிவான விஷயங்கள் இல்லையே அப்படின்னு குறைகள் படுகின்ற பொழுது அப்போ எதனால அந்த உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் அங்கே வருது, நெகட்டிவான விஷயங்கள் உங்கள்கிட்ட இருக்குது, ஏன் இந்த பாசிட்டிவான விஷயங்கள் உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கிறத உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை வச்சு செக் பண்ணி அதுக்கான பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் அந்த நெகட்டிவ் காரணமாக இருக்கின்ற அந்த கிரகத்தை விளக்கிட்டு பாசிட்டிவான கிரகத்தை ஆக்டிவேட் செய்கின்ற பொழுது உங்களுடைய வாழ்வும் மேம்படும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னாக்கா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது தான் இதுக்கான சரியான பரிகாரமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருக்குமே ஆனால் உங்கள் வாழ்வில் நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிறப்பு ஜாதகம் ஜோதிடம் மற்றும் அல்லாது, இது சார்ந்த பரிகாரங்கள் எந்த ஆலயமாக இருந்தாலும், உலகம் முழுவதும் எந்த ஆலயமாக இருந்தாலும் குறிப்பாக பரிகார ஸ்தலங்கள், பரிகாரங்களில் நிச்சயமாக உங்களுக்கான பரிகாரங்கள், நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த விதமான பரிகார ஹோமங்களாகிறது, பிதிர்தோஷமாக இருக்கலாம் அல்லது வந்து திருமண தோஷங்களாக வாழமர கல்யாணம் இருக்குது, கந்தர்வராஜ ஹோமம் இருக்குது, சுயம்பரா பாரதி ஹோமம் இருக்குது, ஏதாவது சுவாமி திருமணங்கள் இருக்குது, அந்த மாதிரி எந்த விதமான பரிகாரங்களாக இருந்தாலும் அந்தந்த ஆலயங்களில் வச்சு அழகான சர்வீஸை கூட உங்களுக்கு அழகாக சிறப்பாக செய்து தருகின்றோம், ஏற்பாடுகளை செய்து தருகின்றோம். ஜாதகத்தை துல்லியமான பலனை பரிகாரத்தோடு உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எப்படி செஞ்சால் நீங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு எடுத்து சர்வீஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாது உங்கள் குடும்ப விசேஷங்கள் அனைத்தும் மிக கைராசியான முறையில் நிச்சயமாக குழந்தை பிறந்து பேர் வைக்கிற விஷயங்களில் இருந்து புண்ணியாக பாஜனத்திலிருந்து நாமகரணத்திலிருந்து திருமணங்கள் நிச்சயதார்த்தங்கள்ல இருந்து திருமண வைபவங்களாக ரொம்ப கைராசியான முறையில் சிறப்பான முறையில் செய்து தருகிறோம். அதே போல கனகாபிஷேக பர்யந்தம் எல்லா விதமான ஹோமங்கள் அனைத்தும் சிறப்பாகவே செய்து தருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு எந்த சர்வீஸ் ஆனாலும் நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு 100% நேர்மையானதாகும், அதே சமயத்தில் கைராசியான முறையிலும் சர்வீஸ் பண்ணும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாராகி சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.